நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி கேட்குறதுக்கு கூட நேரம் இருக்குமான்னு தெரியல. அதனால் கிடைக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம ட்ரெயினில் போகும்போது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் சில பேர் பயணிப்போம். அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ட்ரெயின்லேயுமே என்ஜினுக்கு பக்கத்தில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெயினுடைய S1லேருந்து S12 வரைக்கும் வந்து நம்முடைய சதன் ரயில்வேல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ரெண்டு பெட்டிகள் வந்து அன்ரிசர்வ்டுன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளிகள் பெட்டி. இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் அன்ரிசர்வ்டு பெட்டிகளையுமே, அன்ரிசர்வ்டில் ஒரு சீட்டுக்கு வந்து ஒரே ஒரு பெர்த்துலேயே வந்து ஒருத்தவங்க தான் படுக்க முடியும். ஆனால் அன்ரிசர்வ்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீட்டில் மொத்தம் 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் உட்காருவாங்க. அப்போது 70 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 200 பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து ஹவுரா அப்படிங்கிற இடத்துலேருந்து டைரெக்டாக வந்து ஒடிசா வழியாக வந்து மேற்கு வங்கத்தை தாண்டி நம்ம இங்கே சென்னை வரைக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வர்றதுக்குள்ளேயே 800 பேர் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த 800 பேர் ரிசர்வ் பண்ணதில் எவ்வளோ பேர் தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியாது. வடமாநில தொழிலாளர்களும் வருவாங்க. இதில் அதிகமான வடமாநில தொழிலாளர்கள் அன்ரிசர்வ்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் நஞ்சிருச்சுங்கிறாங்க. இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் நஞ்சு போனதுக்கப்புறம் டோட்டலாக அந்த உடல்கள் எல்லாமே செதஞ்சு போய் யார் யார் அப்படிங்கிற அடையாளமே தெரியல. அடையாளம் காணப்படாத உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டது 70க்கும் மேலே அப்படிங்கிறாங்க. இந்த 70க்கும் மேற்பட்ட உடல்களை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அனாதை பிணங்களாக்கி அப்படியே புதைக்க போகிறதா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போதைக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய முகம் அப்படிங்கிறது தான் உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அங்கே சட்டை பேண்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு கூட அடையாளம் காண முடியாத அளவுக்கு உறவினர்கள் தவச்சிக்கிட்டு இருக்காங்க. வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறையா ஊழியர்களை தேடியும் அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்கள்லாம் நேராக ஒடிசாவுக்கு வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சிறப்பு ரயில் போகிறது அப்படிங்கிறதுலாம் ஆறுதலான விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக வந்து பார்த்துருக்காரு அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் யார் குற்றவாளியோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்கே ஆளக்கூடிய அரசு தான் குற்றவாளி அப்படிங்கிறத மக்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, பாதுகாப்பு குறைபாடாகட்டும், இவ்வளவு மக்கள் பலியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை பாஜகங்கிற கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்னு இல்லை, யார் ஆட்சியில் இருந்தாலுமே இதே கேள்வியை தான் மக்கள் கேட்பாங்க. அப்போது நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டமாகட்டும், ரயில்வேக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமாகட்டும், உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் தனியாருக்கு தாரை வார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள், நாங்கள் தனியாருக்கு ஓட்டு போட்டோமா இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டோமாங்கிற கேள்வி இருக்குல்ல, அனைத்து துறைகளையும் தனியாருக்கு தாரை வைத்து விட்டு கவர்மெண்ட் எதை கையில் வச்சுக்க போதுங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ அரசோட கையில் தான் இந்த சதன் ரயில்வே வந்து இந்தியன் ரயில்வே கையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அரசு ஆட்சி மாறும், ஆனால் அரசு மாறாது. அரசை தான் நான் கேள்வி கேட்க முடியும், ப்ரைவேட்டை போய் நான் கேள்வி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தில் ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தான் ஏடிபி, ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது. ரெண்டு ட்ரெயின் வருதுங்க, ரெண்டு ட்ரெயின் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோதக்கூடிய சூழல் உருவாகுதுங்க. 400 மீட்டர்லேயே டிரைவருக்கே வந்து மாரடைப்பு வந்தாலும் சரி, இந்த டிரைவருக்கு சரியாக சிக்னல் கிடைக்காட்டியும் சரி, ஒரே தண்டவாளத்தில் ரெண்டு ட்ரெயின் மாறுதலாக வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேராலையும் பிரேக் பிடிக்க முடியாத அளவுக்கு 128 கிலோமீட்டர்லேயோ 130 கிலோமீட்டர்லேயோ ஸ்பீடில் வந்தால் கூட இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற இந்த கவாச் அப்படிங்கிற அந்த மிஷின் மூலிமா ட்ரெயினை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அது என்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயினும் 400 மீட்டர் இடைவெளி இருந்தாலே நின்றும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மெக்கானிக்கல் சிஸ்டத்தை வெறும் 2000 கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்தியாவினுடைய ரயில்வே தண்டவாளங்களுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்கும்போது 6693 கிலோமீட்டர். 2021லேருந்து இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கவாச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஆனால் அதை செயல்படுத்தாமல் தொடர்ந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க நாடாளுமன்றத்தில். அதுக்கு ரயில்வே அமைச்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பதில் சொல்லியிருந்தார். ரயில்வே அமைச்சர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அவர் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, டெல்லிக்கும் ஹவுராவுக்கும் டெல்லி அண்ட் மும்பைக்கு இடையில இருக்கக்கூடிய மார்ச் 20 2024க்குள்ள இந்த பணிகளை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வந்தே பாரத் அப்படிங்கிற அந்த ரயில்வே நீங்கள் கொண்டு வந்தீங்க, பெரிய ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் கிளம்புன இடத்துலேருந்து டோட்டலாக ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கே, இது ஆக்சிடென்ட்டாக மட்டும்தான் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல முடியல. புல்லட் ட்ரெயின்லாம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய
சூழல் தண்டவாளங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு காலத்தில் மீட்டர் கேஜாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அதை மாற்றினாங்க, அகலப்பாதையாக வந்து மாற்றினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துட்டு அடுத்து புல்லட் ரயில் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை விட்டுட்டு நான் அதானிக்கு கொடுக்க போகிறேன், அம்பானி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான மோடியினுடைய அந்த பிற்போக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே மூடு விழா நடத்தக்கூடிய வகையில் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். அதற்காக மோடியினுடைய கண் பார்வையை வந்து விசாலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 280 உயிர்கள் பலியாகணுமா அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. முதல்ல வந்து இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிற அந்த ரயில்வே அமைச்சர் பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளுமே குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெமோ வந்து கொடுத்தாரு இந்த கவாச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. தொடர்ந்து ஒரு ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் வரும்போது அதை நிப்பாட்டக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த கவாச் அப்படிங்கிறத உருவாக்குறதுனால இதை எல்லா ட்ரெயின்லையுமே பொருத்தணும் அப்படிங்கிறது. இந்த ட்ரெயினில் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லையும் அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து ஹவுராவை நோக்கி போகக்கூடிய அந்த ட்ரெயின்லையும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பொறுத்தல. ஆனால் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ட்ரெயின்ங்கிறாங்க, அது வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து வருது. அந்த இடத்துல வந்து ஏன் வந்து கவாச் அப்படிங்கிறது பொறுத்தல் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. அப்படி கவாச் பொறுத்திருந்தாங்க அப்படின்னா கவாச் வந்து இருந்தும் அது ஃபெயிலியர் சிஸ்டமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஸோ தண்டவாளம் மிஸ்டர் கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் யாருன்னா தெற்கு ரயில்வேனுடைய கோட்ட மேலாளர், அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தண்டவாளம் பராமரிப்பு பணி தொய்வாக இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு முடியலை சொல்லியிருந்தோம், அதில் வந்து ஸ்ட்ரக்சர் பார் அப்படிங்கிறது அதை மேனுவலாகவும் பண்ண முடியும், அதே நேரத்தில் இப்போது டைரெக்டாக வந்து கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த கண்ட்ரோல் ரூம் மூலியமாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி மூலியமாகவும் அந்த ட்ராக்கை வந்து ஒரு போயிட்டுருக்கக்கூடிய ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை டிரைவர் மேலே எந்த விதமான தவறுமே இல்லை அப்படிங்கிறதையும் இப்போது யதார்த்தமாகவே நமக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது அந்த ட்ராக்கை மாற்றின மேனுவல் மேன் யார், அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார், குறிப்பாக மிஸ்டர் கணேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து ரயில்வேல மட்டுமே 3.5 லட்சம் பணியாளர்களுக்கான வேலை காலியாக இருக்குது, ஆனால் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த போஸ்டிங்கெலாம் நிரப்பாமல் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரயில்வேல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான். இந்த அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து இந்த போஸ்டிங் போடுறத காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் 6 மணி நேரத்தில் முடிக்க 8 மணி நேரத்தில் முடிச்சு வீட்டுக்கு போக வேண்டியவன் 12 மணி நேரம் 18 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய சூழல் வருது. வண்டி போயிட்டு இருக்குங்க, அடுத்த ஸ்டேஷன்ல வந்து இப்போ ஹவுரால இருந்து அதுக்கப்புறம் வந்து டைரக்டா வந்து கொல்கத்தா வழியா வந்து ஒடிசா வரைக்கும் வருது. ஒடிசா வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அது சென்னை வரைக்கும் வரணும் அப்படின்னா அடுத்து 1.5 நாள் ஆகும். அப்போ அவன் 8 மணி நேரத்தில் அவனுக்கு வேலை முடியுதுன்னா அடுத்த ஸ்டேஷன்ல அவனை மாத்தி விடுறதுக்கு ஆள் வேணும்ல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அரசுக்கே தன்னை நேர்ந்து கொடுக்க முடியாது. அப்போது அந்த 8 மணி நேரம் கழித்து அவங்கள ஆள் மாற்றி விடுறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே போஸ்டிங்கில் ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தானே அவரால் வந்து ரிலீவ் ஆக முடியும். அப்போ ட்ரெயினை பாதியில் நிப்பாட்டி வச்சுட்டு வர முடியாதுல்ல. அப்போது 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு வேலைப்புலி இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 2005, 2011, 2016, 2017, 2018 இந்த ஆண்டுகள் எல்லாத்துலேயுமே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அதிகமான அளவில் ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் 2005 77 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, 2011 70 பேர், 2017 41 பேர் வந்து ரயில்வே ஆக்சிடென்டில் டெட் ஆயிருக்காங்க, 2016 மட்டும் அதிகபட்சமாக 200 பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க, 2018 57 பேர் வந்து பலியாகிருக்காங்க. இப்படி ரயில் மூலியமாக நடக்கக்கூடிய அந்த விபத்துகளாகட்டும் தொடர்ந்து இந்தியாவில் அதிகரித்த வண்ணமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே இதை அறிவித்தார். இதுக்காக 100 லட்சம் கோடி ரூபாய் வந்து திட்டம் ஒதுக்குனாங்க. 100 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி இல்லை, 1 கோடி இல்லை, 10,000 கோடி இல்லை, 1,000 கோடி இல்லை, 1 லட்சம் கோடி இல்லை, 100 லட்சம் கோடி. இந்த 100 லட்சம் கோடி ரூபாய் எங்கங்க, எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இந்த 100 லட்சம் கோடி ரூபாயை வச்சு நீ என்ன பண்ணீங்க, நிர்மலா சீதாராமன் இதை நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னா எங்க பாக்கெட்டுக்குள்ள ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்களா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே அமைச்சர்கள் எல்லாமே பாக்கெட்ல ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்களா, எந்த இடத்துல நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்கிற கேள்வி இருக்குல்ல.
அப்போ 100 லட்சம் கோடி ரூபாய் எங்க போச்சு? மக்களோட பணம், மக்களோட வரி பணம் எங்க? எங்களோட ஜிஎஸ்டி பணத்துல தானே நீங்க சோர்ந்தீங்கிறீங்க. இப்படிப்பட்ட கேள்விகளை மக்கள் கேட்கிறாங்க. ஒடிசால குத்துயிரும் கொலையுருமா இங்க வந்து சாக புழக்க கிடைக்கிறாங்க, மரண ஓலம் கேட்குது. அப்படிப்பட்ட அந்த மரண ஓலத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கௌசக்தி கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் மூலியமா 75வது சுதந்திர தினத்தப்போ பிரதமர் மோடி அறிவிச்சார், 1.8 கோடி பேர், அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் நெருக்கி 2 கோடி பேர் இந்தியா ரயில்வேயை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் ரயில்வேயை பயன்படுத்தக்கூடிய இந்த 1.8 கோடி பேருக்கு சரியாக ஃபுட்டு இருக்கா? நீங்கள் ராமேஸ்வரம் போகக்கூடிய ட்ரெயினை பார்க்கணும், மதுரை பக்கம் போகக்கூடிய பாண்டியன் ட்ரெயின் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மற்ற ட்ரெயின்லாம் பார்க்கணும், கம்பார்ட்மெண்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக க்ளீன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பாடு கரெக்டான நேரத்துக்கு வராது, ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சரியான அளவு நேரத்துக்கு பெட்டு கொண்டு வந்து நைட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பீரியடில் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது, அது எல்லாமே இன்றைக்கி நின்றுச்சு. இப்போதைக்கு முழுக்க முழுக்க அவர் செய்கிறது எல்லாமே ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் எதுக்குமே எல்லாத்தையுமே அந்த சர்வீஸை போட்டு நிப்பாட்டிருச்சு இந்தியன் ரயில்வே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மோடி கவர்மெண்ட் எல்லாத்தையும் தனியாருக்கு தாரை வாத்து கொடுத்துட்டு ஒன் டைம் பேமெண்ட்டாக வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காகவா உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? இன்னும் எண்ணி 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு அடுத்த கவர்மெண்ட்டை தூக்கி வைக்க போகிறாங்க மக்கள். இதான் யதார்த்தமாக நடக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஒடிசாவில் இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா படக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த ரயில்வே பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய 2 கோடி பேர்கிட்ட இருந்து நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் காசு வாங்குறீங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபாயில் இருந்து இன்றைக்கி சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் 10 ரூபாய்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உள்ளே என்றானாலே அவனுக்கு எந்த விதமான செலவுமே கவர்மெண்ட் சைடில் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் கொடுக்கறது இல்லை. ஆனால் அவன் 10 ரூபா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒரு பேசஞ்சரை பார்க்க போகிறான் அப்படின்னாலும் சரி, அவங்கள வழி அனுப்பி ஊடகம் போனாலும் சரி, நடந்து போகிறதுக்கு 10 ரூபா. இப்படி கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு இந்தியன் மக்கள்கிட்டருந்து கிடைக்குது அதை பூரா வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி எடுத்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. சரியாக பணியாளர்களையும் சரியான ஒப்பந்ததாரர்களையும் சரியான ஊழியர்களையும் நியமிக்காதனுடைய விளைவு, ஒருத்தனுக்கு ஓவர் டியூட்டி போட்டு 8 மணி நேரம் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தனை 18 மணி நேரம் பார்க்க வைத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறது அளவுக்கு வந்து இன்னைக்கு பணியாளர்கள் வந்து போயிட்டாங்க. ரயில்வேயில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே இன்றைக்கி புலம்பி தவிக்கிறாங்க. எஸ்ஆர்எம்யூ வருடத்துக்கு 1 ஆண்டுக்கு 40 முறை போராட்டங்கள் நடத்துது. எஸ்ஆர்எம்யூ சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் தலைமையில் வந்து இருக்கக்கூடிய அந்த எஸ்ஆர்எம்யூ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி அவங்க செய்யக்கூடிய விடயங்களை சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில்வேயில் இருக்கக்கூடிய ராஜா ஸ்ரீதர் சார், எஸ்ஆர்மியூவில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ராஜஸ்ரீ தலைமையில் 40க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. சென்னை எக்மோரில் மட்டும் 735 கோடி ரூபாய்க்கு சர்வதேச தரத்தில் மறுசீரமைப்பு பணி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சென்னை எக்மோரில் போய் பாருங்கள், யூரின் ஸ்மெல்லு நாரும். ஒரு ட்ரெயினுக்கு இன்னொரு ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்குள்ளே யூரின் ஸ்மெல்லும் அந்த லெட்டின் ஸ்மெல்லும் அப்படி நாரும். மக்கள் வந்து அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க ரயில்வேயை. நம்ம கவர்மெண்ட்டை அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு வந்து மக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அரசு அதை பூரா வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய பாக்கெட்டில் வாங்கி போட்டுட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி ஊழியர்கள் கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாகி இவ்வளவு பெரிய விபத்து நடக்கிறதுக்கான காரணம் அர்த்தமாக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் அமிர்த பாரத் நிலைய திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம், 1275 ரயில் நிலையங்களை மேம்படுத்துறதுக்கான திட்டம், அந்த திட்டங்கள் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து இந்த ரயில் விபத்து நடந்திருக்கு இல்லையா, இந்த ரயில் விபத்தில் மொத்தம் 3 ரயில் வந்து மோதிருக்கு. ஒரே நேரத்தில் 3 ட்ரெயின் வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போது நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே நேரத்தில் அந்த நிர்வாக சீர்கேடை ரயில்வேயில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அது சரியாக கவனிக்கலை அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை.
ஸோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் அங்கே கொடுக்கக்கூடிய டீயையும் வடையையும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகக்கூடிய அரசு அதிகாரிகள் எந்திரிச்சு போகக்கூடிய அமைச்சர்கள் தான் இங்கே சென்ட்ரலில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து எஸ்ஆர்எம்யூலேருந்து மிஸ்டர் ராஜா சீரத சாராக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதிலை கவர்மெண்ட் சொல்லட்டும். ஏன் அப்படின்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இடத்துல தான் அவங்களை நம்ம உட்கார வச்சுருக்கோம். அவங்களுக்கான பதில் என்ன? இன்னைக்கு தேதிக்கு மக்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. நேற்று ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஜூன் மாதம் 2ஆம் தேதி. அந்த 2ஆம் தேதி ஆக்சிடெண்ட் அந்த 7:30 மணியிலேருந்து 7:20 மணியிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு வந்து 11:30, இப்போ வரைக்கும் 90 ட்ரெயின் இந்தியா முழுவதும் கேன்சல் ஆகிருக்கு. அப்போது இவ்வளவு பயணிகள், எவ்வளவு குழந்தைகள் வந்து கஷ்டப்படுவாங்க, தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க போகக்கூடிய கவனிக்கக்கூடிய முதியவர்கள் எவ்வளோ பேர் சிரமப்படுவாங்க, வயிற்றில் பிள்ளைத்தாச்சி வச்சுருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் சிரமப்படுவாங்க, இராணுவத்தில் வேலை வாய்ப்பு கிடச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த 5 நாள் 10 நாள் லீவுக்கு வரக்கூடியவங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே வந்து வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வர்றதுக்காக ட்ரெயினை நம்பி இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்படி மருத்துவத்துக்காக ட்ரெயினில் போனாதான் என் சௌரியமாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க. இவங்க எல்லாரோட பாதிப்புக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே காரணம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தவறான நடவடிக்கையும் சரியான சிஸ்டமேட்டிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாததுனால இந்த கவாச் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் இந்த கதிசக்தி அப்படிங்கிற இந்த நேஷனல் லெவல் மாஸ்டர் பிளானையும் சரியாக செயல்படுத்தாமல் பணத்தை தன்னுடைய பாக்கெட்டுகளில் போட்டக்கூடிய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விபத்துக்கு காரணம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதற்கு அரசு தான் காரணம் அப்படிங்கிறதுனால ரயில்வே அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். முக்கியமாக இதுக்கு முழு முதற் பொறுப்பெடுத்து நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் இன்னொரு பக்கம் அப்படியே பேரலாக ஒரு விஷயம் இருக்குது. நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறதும் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறதும் யதார்த்தமான ஒரு நிகழ்வு தான். இந்த யதார்த்தமான நிகழ்வுக்கு ஒருத்தவங்களை பதவி விலக சொல்கிறதோ இல்லை ஆட்சியை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறதோ அதுவும் தவறான ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுது. செய்யக்கூடிய தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிறதும் நல்ல மனப்பான்மை தான். அந்த வகையில் வந்து மத்திய அரசு தன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளோடு செயல்படுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். குறைந்தபட்சம் 2 நாளைக்குள்ளே இந்த பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எவ்வளோ பேர், ஒடிசாலேருந்து இங்கே வரணும்னு நினச்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளோ பேர் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து அந்தந்த குடும்பங்களுக்கு முறையான தகவல்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா, உறவினர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அதை விட பெரிய கைமாறு எதுவுமே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீதி விசாரணை நடத்தட்டும், உரியவர்களுக்கு தண்டனை கிடைக்கட்டும், அப்படிப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு உட்பட்டது தான். எனவே ஜனநாயகம் அப்படிங்கிறது கடைசி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த எபிசோடை முடிக்கலாம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.